மன்னனாக விளங்கி ஒரு அரசன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழகத்தின் பெருமையை கடல் கடந்து நிலைநாட்டிய ராஜராஜ சோழன். இது வந்து ஒரு 10 வருஷமா பல ரிசர்ச்சுகள், பல ஆராய்ச்சிகள், பல தொழில் துறை அவங்க கூட டிராவல் பண்ணி பல இடங்களுக்கு சென்று சோழர்கள் பயணத்தோட பயணமா நானும் சென்று பல ஆராய்ச்சிகள் பண்ணி அது ஒரு படமா பண்ணலான்றது ஒரு முடிவு பண்ணி அது வந்து 6 பாகமாகவும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 24 வாட்டி ஸ்கிரிப்ட் மாத்தி 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 பண்ணி அதுக்கப்புறம் முடியல. அவ்வளோ கதை, அவ்வளோ வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா, கிழக்காசிய நாடுகள் மொத்தமும், 40 நாடுகள், சில தீவுகள், அப்புறம் 25,000 யானை, மன்னிக்கணும், 25,000 குதிரைப்படை, 66 யானைப்படை, 900,000 படைவீரர் கொண்ட ஒரு யுத்த சனையே வங்க கடலை நிறுத்தியவன், சில 100 பாய்மர கப்பல்களும் போர்க்கப்பல்களும், கடாரத்தில் பெரிய ஒரு கப்பல் படை, அமெரிக்கா பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேஸ் அங்க வச்சிருந்திருக்காங்க. அங்கேயும் தஞ்சாவூர் மாதிரி ஒரு பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருக்காரு. அங்கேயும் இது வந்து ஒரு சுமார் 130 கோடி பட்ஜெட் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 2 வருஷம் முன்னாடி நாங்கள் ஷூட் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் தாய்லாந்து, கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, அந்த மாதிரி இடங்கள், அப்புறம் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் பிளான் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், லாக்டவுன்ல கொரோனால எல்லாமே இதுவே போயிடுச்சு. இப்போ இன்னும் எங்களுக்கு விசா கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அங்கே ஒரு டீமே நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஷூட்டுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு எங்களால் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. என்னோட இப்போ ஒரு மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம். இது ஒரு மியூசிக் கூட எனக்கு வந்து துபாயிலேருந்து வரணும். அந்த ஃபைல் வந்து கொஞ்சம் இது வந்துட்டு நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு நாங்களே ஒன்று பண்ணிட்டோம். மியூசிக்கு மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம், மெயின் போஸ்டரும் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி மேடம் லக்ஷ்மி ராமசாமி மேடம், அவங்களை பற்றி சொல்லணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு ஒரு 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. 45 வருஷமாக அவங்க வந்து டான்ஸில் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும், ஸ்டூடெண்ட்டாக இருந்து டான்ஸ் ஆடி மாஸ்டர் ஆகி பல 1000 ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு ஒரு கலர் சேர்க்கணுன்றது, ஒரு வேற ஒரு கலர் டோன் கொண்டு வரணுன்றதுக்காண்டி அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். சரித்திரத்தில் பன்னெடுங்காலம் கால் பதித்திருந்தும் தனக்கென்று ஒரு தனிப்பெயர் அதிகம் இதுவரை கேள்விப்படாத ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன், அவருடைய கதையை ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கான ஒரு முனைப்பை திரு பிரபு சங்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை சுமார் ஒரு 3-4 வருடங்கள் முன்னால் நான் சந்தித்திருக்கிறேன். எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் நடனம் மட்டும்தான். திரைத்துறைக்கும் எனக்கும் அவ்வளவு தூரம். 12 காலம் இருக்கக்கூடிய இந்த வரலாறு, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கல்ச்சுரல் ஹிஸ்டரி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுறது. கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஹஸ் டு பி ரெக்கார்டட். அண்ட் அதற்காக இன்று இந்த ராஜராஜன், ராஜேந்திர சோழன் ஆகிய இந்த பெரும் மன்னர்களுடைய வரலாறு பதிவாக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஊடகவியலை சார்ந்தவர்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்பவர்கள். இந்த கொரோனா காலத்துல கூட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களால தான் கிடைச்சது, பார்க்க கிடைச்சது, கேட்க கிடைச்சது. அது போல இந்த பெரும் தலைவர்கள், பெரும் மன்னர்களுடைய வரலாறு ஆக அவற்றினை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த பெரும் முயற்சியில் இங்கு ஈடுபட்டிருக்கும் தோழர் பிரபு சங்கர் அவர்கள், இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை அந்த இது கண்டு மகிழக்கூடிய காணொளி மட்டுமல்ல, ஒரு வரலாற்று பதிவு. இனிவரும் சந்ததி பாடமாக படிக்க வேண்டும் இதனை ஒரு முழுநீள பதிவாக. கங்கையும் கடாரத்தையும் கைக்குள் கொண்டு வந்து காணுமிடமெல்லாம் கவிதையும் கலைநயமும் கண்டு கழித்து கல்லும் கலனும் குயவனும் கவிஞரும் கோ இவனென கைத்தட்டி பிரமித்த அந்த கோப்பரகேசரி வர்மனுடைய கதை வெகு விரைவில் திரைக்கு வரட்டும். வெள்ளித்திரையில் நாம் அனைவரும் கண்டு கழிக்குமாறும் பெருமைப்படுமாறும் அது அமையட்டும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பன்னாங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. என்னுடைய அன்பு தோழமை பிரபு சங்கர் அவர்கள் ஒரு அற்புதமான திரைப்படத்தை நமக்கு எல்லாருக்கும் தரையெடுக்காரு. ஐயர் வள்ளுவன் சொல்ற, தோன்றேன் புகழ்ந்து தோன்றுகிறேங்கிற,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி சொல்ற கனவு காண்கிறார். இன்னைக்கு நம்ம பிரபுசங்கர் அவர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு தசாவதானியே சொல்லலாம். ஒரு கலைஞர், கவிஞர், எழுத்தாளர், நல்ல ஒரு படைப்பாளி, வசனகர்த்தா, பாடலாசிரியர், கட்டட ஒரு தொழில் கூட தெரிஞ்ச ஒரு நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்க. எப்படி வந்து ஒரு அடித்தளத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆழத்துல அடித்தளம் போடுறோமோ அப்பதான் அந்த கட்டடம் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி இன்னைக்கு இத்தனை தூரத்துக்கு வந்து கொண்டு நிறுத்தியிருக்க. எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான அவருக்கு சோழ தேசத்து மேல அன்பும், நம்முடைய மாமன்னர் ராஜேந்திரன் மேலையும் அவருக்கு எவ்வளவு உயிர் இருக்கணும்னா, அதை நான் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தேன். அப்ப அவர் சொல்ற ஒரு ஒரு கவி அந்த கதையெல்லாம் கேட்கும் போது, புராண கதைகளையும் அந்த சரித்திர கதைகளையும் கேட்கும் போதுதான், அந்த கல்வெட்டுகளையும் அவன் படிச்சு காட்டும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சிந்தனைவாதியா இருக்கிறதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட ஒருத்தர் இந்த படத்தை எடுக்கணும், அதை வெற்றி அடையணும், அதுக்கு நீங்க எல்லாம் நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்து மேல கொண்டு நிறுத்தணும், அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளை நான் கிடைக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்துல ஒரு 10 பாம்புகள் பெருசா படம் எடுத்த மாதிரி ஒரு இது பாத்திருப்பீங்க, பெரிய இதுக்கு அந்த மாதிரி ஒரு இது டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் புலி பாயறது வந்து நிஜமாக புலி பாயறதா இருக்கும், அவங்க குடியில இருந்தது. பாலகுமார் ஐயா தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அது வந்து இது எப்போதுமே சிவப்பு கலர் கொடியும் புலி பாயறது அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது சிவகப்பு கிடையாது, மஞ்சள் மஞ்சள் கொடியும் அந்த புலி பாயறது, அந்த புலி பாயறதும் இதில் பண்ணியிருக்கோம் தத்ரூபமா. அந்த கேடையை வந்து ஒரு ரெஃபரன்ஸில் இது பண்ணோம். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து சில விஷயம் வந்து பூர்வ ஜென்மம் மாதிரியா என்னன்னு தெரியாது, வரும் சில டிசைன்ஸ். அது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு, நானே சொந்தமாக டிசைன் பண்ணி நானே பண்ணேன். இது எல்லாமே நாங்கள் தான் சொந்தமாக டிசைன் பண்ணியிருக்கோம், வேற யாரும் ஆர்ட் டைரக்ட் கிடையாது தான் எல்லாமே பண்ணுறேன். அந்த இது பண்ணியிருக்கேன், அந்த ஒரு டிசைன் ஒன்று பண்ணேன். அது எப்படி வந்து தெரியாது, எங்கள் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க கங்கை இதுலேருந்து கடாரம் வரைக்கும் போன குரூப் இருக்காங்க, அவங்க வந்து மைசூருக்கு உள்ள ஒரு டீப்பான இது, அதாவது மேலை சாளுக்கியன்னு சொல்லுவோம், மேலை சாளுக்கியம்னா கர்நாடகா, கீழே சாளுக்கியம்னா ஆந்திரா. மேலை சாளுக்கியத்தில் ஒரு சோழர் பார்த்துன்னு சொல்லி ஒரு பயணப்பட்ட இடத்துக்கு போனோன்னே ஒரு காட்டுக்குள்ள போய் அந்த கோயில் கண்டுபிடிச்சாங்க. அந்த கோயிலுக்கிட்ட நின்று எதார்த்தமா நின்று செவத்துல சாஞ்சி ஒரு போட்டோ, அந்த செவரு ஃபுல்லா ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கு. நான் பண்ண கேடயமும் அந்த ஆர்ட் ஒர்க்கும் மேட்ச் ஆகுது. என்ன சொல்லும் போது எனக்கு வைப்ரேஷன் ஆகுது, எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க போயிட்டு வந்தது இப்ப ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும், நான் வந்து பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அது வந்து உங்களுக்கு எல்லா பார்வைக்கும் பண்றது பெரிய விஷயம். வந்து இந்த அனைவருக்கும் இதுக்கு தலைமையேற்று இருந்த லட்சுமி மேடத்துக்கும் அவங்க கூட வந்த அவங்க ஹஸ்பண்டுக்கும் லலிதா மேடத்துக்கும் நாங்க தான் இருக்காங்க. அப்புறம் அண்ணன் துரை நம்பி ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ஸ், என்னோட டீம்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஜனவரியில இது ஒரு டீசர் வெளியே வருது. இது ஒரு பிரம்மாண்டமா ஒரு விழாவா நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு பெரிய விழாவா பண்ணுவோம். எனக்கு ஐயன் பாலகுமாரன் ஐயா இல்லாதது பெரிய குறை, அந்த குறைய மேடம் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க. ஆமா, உண்மை, அது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ எல்லாருக்குமே நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க சோழம், வாழ்க ராஜேந்திர சோழம் புகழ் அகில உலகம் தெரிக்கட்டும். இன்னும் சில ஆண்டுகள் இல்லை. Thank you.